நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பனமே மந்திரம் சேனல். இந்த சேனலில் நாம் இன்னைக்கு ஒரு அருமையான பிஸ்னஸ் ஐடியா பார்க்க போகிறோம். அந்த வகையில் நம்ம சாதாரணமாக ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்போம், கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி ஒரு மேரேஜ் அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜாதக பொருத்தம் இருக்கணும் அப்படிங்கிறத மெயினாக பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மனப்பொருத்தம் இருக்கணும், அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் பொருந்தி போகணும், படிப்புக்கேற்ற மணமகனோ மணமகளோ கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பெரிய விஷயமாகவே இருக்குது, பெரிய விஷயமாகவே பார்க்கப்படுது. இதற்கு ஆகக்கூடிய செலவு அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்த அளவில் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஃபாரின் கண்ட்ரிஸ்லலாம் இந்த அளவுக்கு இதில் செலவு பண்ணுறது கிடையாது. இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பொருத்தம் பார்க்க ஆரம்பிக்கிறதுல இருந்து, திருமணம் செய்யணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுலேருந்து திருமணம் முடிஞ்சு ஒரு வருடம் வரைக்கும் கூட இந்த செலவுகள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இதில் நிறைய பிஸ்னஸ் வந்து இதில் இன்வால்வ் ஆகுது. அந்த வகையில் நாம் இன்னைக்கு ஒரு திருமணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு அமைக்கிறதுக்கு தேவைப்படுற அந்த திருமண தகவல் மையம், அந்த பிஸ்னஸை நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மேட்ரிமோனி பிஸ்னஸ் எப்படி ஆரம்பிக்கணும், அதுக்கு என்னென்ன லைசன்ஸ் வேணும், இது ஆரம்பிக்கிறதுனால என்ன ப்ராஃபிட் வந்து நமக்கு கிடைக்கும், இதுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், இதில் என்ன டெக்னிக்ஸ் இருக்குது, என்ன பார்த்திங்கனாக்கா அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம ஒரே வீடியோவில் நம்ம எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த பிஸ்னஸை நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்தியாங்கிறது ஒரு மிகப்பெரிய கண்ட்ரிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுலேயும் இங்கே திருமணங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெற்றோரால் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் தான் அதிகமாக நடக்குது அப்படிங்கிறதும் தெரியும். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு அதிகமான ஒரு பாப்புலேஷன் இருக்கக்கூடிய இந்த இடத்துல இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொருவரும் திருமணம் செஞ்சுக்க போகிறோம், ஒவ்வொருத்தரும் திருமணம் பண்ணிக்கும் போது தன்னுடைய பார்ட்னரை தேடுறதுல ரொம்ப கவனமாக எல்லாருமே இருக்க போகிறோம். அந்த வகையில் அதிகமான பாப்புலேஷன் உள்ள இந்தியா, இன்னும் பாப்புலேஷன் அதிகரிச்சுக்கிட்டு இருக்க இந்தியா அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மணப்பெண் பெண்ணுக்கும் ஆணுக்குமான அந்த செக்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது வந்து அதில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆண்களோட எண்ணிக்கை பெண்களோட எண்ணிக்கை, எத்தனை ஆணுக்கு எத்தனை பெண் அப்படிங்கிற செக்ஸ் ரேஷியோவில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுவும் இந்த மாதிரியான ஒரு திருமண தகவல் மையங்களை அமைகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. பொண்ணு கிடைக்கல, மாப்பிள்ளை கிடைக்கல அப்படிங்கிறதும் இதில் ஒரு ரீசனாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லாருமே இப்போது ஓரளவுக்கு எஜுகேட்டட் பீப்புளாக இருக்கிறதுனால அவங்க என்ன செய்கிறாங்க, தனக்கு தகுந்த வரனை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்காங்க. பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி, தன்னுக்கு தேவையான ஒரு சரியான ஒரு மணமகனையோ மணமகளையோ தேர்ந்தெடுக்கணுங்கிறதுல இப்போ ரொம்ப கவனமாக இருக்காங்க. அதனாலையும் இந்த மையங்களுக்கான வரவேற்பு இப்போ அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம இந்தியா வந்து ஒரு ரிலிஜியன் பேஸ்டு கேஸ்ட் பேஸ்டு சிஸ்டமாக தான் இருக்குது இதுவரைக்குமே. எல்லாமே ஜாதி இல்லை மதம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட திருமணங்கள் அப்படின்னு நடத்தும்போது தன்னுடைய இனத்திலேயோ தன்னுடைய மதத்திலேயோ தன்னுடைய ஜாதியிலேயோ தான் என்ன செய்கிறாங்க, திருமணம் நடத்தி வைக்கிறாங்க. அதனாலேயும் இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது. இந்த காரணங்களால் இந்த திருமண தகவல் மையம் அப்படிங்கிற இந்த தொழில் வந்து ரொம்ப நல்ல விதமாக நடந்துக்கிட்டு இருக்குது. கோடிக்கணக்கில் இதில் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது நம்ம சாதாரணமாக இந்தியாவில் என்னென்ன மாதிரியான மேட்ரிமோனி சைட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இதில் ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பாரத் மேட்ரிமோனி .com, saadi.com, simplymarry.organization, அப்புறம் மேட்ரிமோனியல் இந்தியா.com, communitymatrimony.com, m4marry.com, viva.com, secondsaadi.com, இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. இதில் பாரத் மேட்ரிமோனியும் saadi.com ரொம்ப முக்கியமான வெப்சைட்ஸாக இருக்குது. அப்போது இந்த பிஸ்னஸ் வந்து நம்ம தொடங்குகிறோம் அப்படின்னாக்கா இதில் கோடிக்கணக்கில் நமக்கு வருமானம் கிடைச்சாலும் ஒரு சில வெப்சைட்ஸ் ரொம்ப பக்காவாக நல்லா ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. அது ஏன், அது எதனால், அதை எப்படி அந்த அளவுக்கு நம்ம ரீச் ஆக முடியும், அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான மேட்ரிமோனி பிஸ்னஸ் அப்படிங்கிற இந்த திருமண
அமைப்பு அமைத்து தரக்கூடிய அந்த வேலையை முன்னாடியெல்லாம் தரகருங்க பண்ணிட்டு இருந்தாங்க. தரகர் சொன்னால், திருமண தரகர் சொன்னால் எல்லாருக்குமே தெரியும், அவங்க என்ன செய்வாங்க, வீடு வீடாக போய் பெண் இருக்கிற இடத்துல ஜாதகத்தை கொடுத்து செஞ்சுட்டு வருவாங்க. ஆனால் இப்போ எல்லாமே உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் போட்டு இதை வந்து ஒரு தகவல் மையமாக எல்லாம் மாற்றிட்டாங்க. அப்படிங்கும்போது இதில் இதையே நம்ம ரெண்டு விதமாக பண்ணலாம். எப்படி பண்ணலான்னா, ஹாராஸ்கோப் பேஸ்டு பிஸ்னஸ் சொல்லலாம், அதாவது ஜாதக ரீதியை ஜாதகத்தை அடிப்படையாக வச்சு செய்யக்கூடிய பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இன்னொன்று ப்ரொஃபஷனலாக பண்ணுறது, அதாவது வியாபார நோக்கத்தோடு மட்டுமே பண்ணக்கூடிய பிஸ்னஸும் இருக்குது. அப்போ ஹாராஸ்கோப் பேஸ்டு பிஸ்னஸ்க்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு சின்னதாக ஒரு ஆஃபீஸ் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் டேட்டா கலெக்ஷன் இருக்கணும், அதாவது மணமகன் மணமகளை பற்றிய அந்த டேட்டா கலெக்ஷன், ஜாதகம் அப்புறம் ஃபோட்டோ இந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஜாதகம் எத்தனை ஜாதகம் இருக்கோ எத்தனை ஜாதகம் வாங்குகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க என்ன செய்வாங்க, சார்ஜ் பண்ணுவாங்க. இதே நாம் இப்போ நாம் இந்த வீடியோவில் ப்ரொஃபஷனல் பற்றி தான் நம்ம ரொம்ப டீப்பாக பார்க்க போகிறோம். ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஆஃபீஸ் வந்து நல்ல கொஞ்சம் பெரிய ஆஃபீஸாகவே நமக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் ஒரு பிராண்ட் நேம் வேணும். இப்போ நம்ம சொல்கிற மாதிரி பாரத் மேட்ரிமோனின்னு சொல்கிற மாதிரி, இல்லை ஷாதின்னு சொல்கிற மாதிரி, நமக்கு என்ன செய்யணும், ஒரு பிராண்ட் நேம் வந்து வேணும். அதுக்கப்புறம் நம்ம பேக்கேஜ் வச்சுருக்கணும், யார் யாருக்கு எப்படி எப்படி நம்ம பேக்கேஜ் தரலாம், விஐபி கஸ்டமர்ஸ்க்கு ஒரு பேக்கேஜ், நார்மலாக இருக்கவங்களுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி வச்சுருக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஜாதி ரீதியான பேக்கேஜ் வச்சுருக்கலாம். இப்போ சாதாரணமாக நாங்கள் நாயுடு இனத்தவர்கள், நாங்கள் கல்லர் இனத்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இனத்தவர்களுக்கான பேக்கேஜ் நம்மக்கிட்ட இருக்கணும். டேட்டா கலெக்ஷன்ஸ் நிறையா வச்சுருக்கணும், யார் வந்து கேட்டாலும் நம்மளால் டேட்டாஸ் கொடுக்க முடியணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மெம்பர்ஷிப் வைப்பாங்க, இதில் மந்த்லி ஒன்ஸ் இல்லைனாக்கா இயர்லி ஒன்ஸ் மெம்பர்ஷிப் வைக்கிறது, இல்லை லாங் டேர்ம் லைஃப் லாங்கும் ஒரு மெம்பர்ஷிப் வைக்கிற மாதிரியான ஸ்கீம் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு வெப்சைட் வச்சுருப்பாங்க. வெப்சைட் வந்து டிசைனிங் பண்ணுறதுக்கெலாம் நமக்கு வெளியில் ஆளுங்க இருக்காங்க. நீங்கள் கூகுளில் போயிட்டு ரொம்ப லோ காஸ்ட்டில் நமக்கு வெப்சைட்டு க்ரியேட் பண்ணி தரவங்க வேணும்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நிறைய வெப்சைட்ஸ் வரும். அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணி அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வெப்சைட் டிசைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஆப் ஒன்று தேவைப்படுது. ஃபஸ்ட்டு நீங்கள் வெப்சைட் வச்சுருந்தா போதும், அதுக்கப்புறம் நல்லா டெவலப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆப்பும் நீங்கள் இதோட சேர்த்துக்கும் போது உங்களோட பிஸ்னஸ் வந்து நல்லா டெவலப் ஆகும். அதேமாதிரி நம்ம ஆஃபீஸை வந்து நம்ம என்ன செய்யணும், நல்ல இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணி நல்ல விதமாக நம்ம வச்சுருக்கணும். இதில் ஃபைல்ஸ் நிறையா இருக்கணும், அந்த டேட்டா கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கணும். எல்லா தரப்பட்ட மக்களுக்காகவும், பலவிதமான மக்களுக்காகவும் நம்மள்கிட்ட டேட்டா கலெக்ஷன் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். இப்போ நெக்ஸ்ட் இதில் கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஏற்கனவே நான் பலதரப்பட்ட மக்கள் சொல்லிட்டேன், அதனால் உங்களுக்கே அது புரிஞ்சிருக்கும். எந்த ரிலிஜியனாக இருந்தாலும் நம்மக்கிட்ட அவங்களோட டேட்டா கலெக்ஷன்ஸ் இருக்கணும். டேட்டா கலெக்ஷன் மட்டுமே இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். டேட்டா கலெக்ஷன் பண்ணுறது மட்டும்தான் கஷ்டம். அப்போ நமக்கு லிங்க் நிறையா இருக்கணும். அந்த மாதிரி நிறையா நீங்கள் நம்ம சாதாரணமாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன திருமண தகவல் அமைப்புகளோட கூட நமக்கு லிங்க் இருக்கணும். அவங்கக்கிட்டேருந்து நம்ம டேட்டா கலெக்ஷன்ஸை வாங்கி வைக்கணும். அந்த மாதிரி டேட்டா கலெக்ஷன்ஸ் அதுதான் இந்த பிஸ்னஸோட மெயினான விஷயம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ ஹிந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்டியனாக இருக்கலாம், அப்புறம் கேஸ்ட் வேரியண்டா, இந்த மாதிரி எல்லா டேட்டாஸும் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி கஸ்டமர்ஸை நம்ம பிக்கப் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அட்வான்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கக்கூடிய இடத்த பொறுத்தது. சிட்டினா அது ஒரு விதமான அட்வான்ஸ் இருக்கும், அதேமாதிரி டவுன்னா அது ஒரு விதமான அட்வான்ஸ் இருக்கும். பெரும்பாலும் கிராமத்தில் இது அந்த அளவுக்கு சூட் ஆகாது, சிட்டியோ டவுனோ இருந்தீங்கன்னா ரொம்ப நல்ல விதமாக இருக்கும். அதேமாதிரி ரெண்ட் அப்படிங்கும்போது ஒரு 5000 10,000 வரும். நான் 10,000 இங்கே போட்டிருக்கேன். இன்டீரியர் அப்படிங்கும்போது ஒரு 10,000 வரைக்கும் நீங்கள் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். உள்ளே வந்தவுடனே நமக்கு ஆகா ஒரு நல்ல தகவல் மையம் தான், நல்ல பெரிய அளவில் வச்சு நடத்துகிறாங்க அப்படின்னு தோன்ற அளவுக்கு நீங்கள் ஒரு இன்டீரியர் நீங்கள் இதில் கொடுக்கணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்ல விதமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 15,000 வரைக்கும் நீங்கள் ஃபர்னிச்சர்ஸ், 15ங்கிறது கம்மி தான், 15 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபர்னிச்சர்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு கம்ப்யூட்டர், அப்புறம் பிரிண்டர் அண்ட் ஸ்கேனர். இது கம்ப்யூட்டர் பிரிண்டர் அண்ட் ஸ்கேனர்லாம் உங்களோட நீங்கள் எந்த அளவுக்கு செலவு பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் ரெடியாக இருக்கீங்களோ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதை ரெடி பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டரில் அசம்பிள் செட்டு கூட வாங்கிக்கலாம். இல்லை அசம்பிள் செட்டு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, இப்போது சாதாரணமாக இந்த லேப்டாப்லாம் கொடுக்குறாங்க இல்லையா கவர்மெண்ட்டில், அதே கூட நிறைய பேர் சேல் பண்ணுறாங்க, அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் பெரிய அளவில் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது மணிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிறவங்க நல்ல விதமாகவே நீங்கள் அதை செஞ்சுக்கலாம். ஒரு கம்ப்யூட்டருக்கு ரெண்டு கம்ப்யூட்டர் கூட வச்சுக்கலாம். பிரிண்டர் அண்ட் ஸ்கேனர் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வெப்சைட்டும் ஆப்பும் ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு 50,000,
60,000 நீங்கள் இதுக்கு செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா நம்ம வெளியில் கொடுத்து தான் பண்ண போகிறோம், டிசைனிங் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது அவங்களே என்ன பண்ணிடுவாங்க, டொமைன் நேம் அது இது அந்த என்னென்ன பர்டிகுலர்ஸ் வேணுமோ எல்லாத்தையும் முடிச்சு கொடுப்பாங்க. அது கம்மியான ரேஞ்சிலேருந்து அதிகமான ரேஞ்ச் வரைக்கும் நிறைய இருக்குது, நீங்கள் அந்த மாதிரி பார்த்து செஞ்சுக்கலாம். அப்புறம் போர்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லைட் போர்டு வைக்கிறீங்கன்னா ஒரு 15,000 வரைக்கும் வரும். நார்மல் போர்டுனா ஒரு 5,000 வைக்கலாம். 5,000 ஒரு 15,000 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், போர்டுக்காக ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து எல்லாருக்கும் நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்பணும்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு ஆளுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புகிறோம்னா தனித்தனியாக அனுப்பலாம், ஆனால் பல்காக நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்பணும் அப்படிங்கும்போது ஒரு 5,000 பேருக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்பணும், ஒரு 10,000 பேருக்கு எஸ்எம்எஸ் அனுப்பணும் அப்படின்னா இதுக்கு லோ காஸ்ட்டாக குரூப் எஸ்எம்எஸ் அனுப்புறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்ஸ் இருக்குது, நீங்கள் அதோட லிங்க் பண்ணிக்கணும். அதுவும் நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணீங்க அப்படின்னாக்கா இதுக்குன்னு நிறைய வெப்சைட் லிங்க்ஸ் இருக்குது, அதில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். வாங்கும்போது அதில் இப்போ நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேனே, ஒரு 5,000 எஸ்எம்எஸ் நீங்கள் அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 1,000 ரூபாய் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் 5,000 பேருக்கு அட் அ டைமில் நீங்கள் என்ன பண்ண முடியும், எஸ்எம்எஸ் அனுப்ப முடியும். இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பாருங்கள், இதில் உங்களுக்கு எது வேணும் எது வேணாம். இப்போ நீங்கள் அசம்பிள் செட்டு அசம்பிள் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வரும், இல்லை நீங்கள் ஒரு நல்ல பக்காவான ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறீங்கன்னா அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வரும். ஃபர்னிச்சர் அப்படி தான், நீங்கள் நார்மலாக வாங்கும்போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வரும், அதுவே நீங்கள் நல்லா மரத்தில் நல்லா ஹை குவாலிட்டியில் நீங்கள் உள்ளே செய்யும்போது ஒரு சோஃபாவாக நீங்கள் அரேஞ்ச் பண்ணும்போது அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வரும். அதனால் நான் நார்மலாக என்ன சொல்கிறேன்னா, ஒரு 2 lakhs ஒரு 7 lakhs வரைக்கும் நீங்கள் இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது நீங்கள் வைக்கக்கூடிய இடத்தை பொறுத்து, நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து நீங்கள் இதை என்ன பண்ணிக்கலாம், கூட்டியோ குறைச்சியோ நீங்கள் செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இதுக்கு என்னென்ன மாதிரியான ஒரு லைசன்ஸ் எல்லாம் வேணுமா, நம்ம தொடங்கணுமா? ஏன்னா நம்ம சாதாரணமாக ஜாதகத்தை கொடுத்து ஒரு ஜாதகத்துக்கு இவ்வளவுன்னு வாங்கி அப்படி நம்ம பிஸ்னஸ் பண்ணலையே, இது வந்து ஒரு தகவல் மையம் மாதிரி வைக்கிறோமே, அப்போ இதுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் தனி ஆளாக ஒரு ஆளாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அதுக்கு எந்த விதமான ஒரு லீகல் டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே உங்களுக்கு தேவைப்படாது, பேன் கார்டும் செப்பரேட்டாக தேவைப்படாது. அதுவே நீங்கள் பார்ட்னர்ஷிப்பாக பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு டீல் போட்டாக அதுக்கு வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டோ இல்லைனாக்கா ஒரு லீகல் கன்சல்டன்ட்டோ உங்களுக்கு இதுக்கு தேவைப்படுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இந்த மாதிரி ஒரு டீல் வந்து பண்ணுறதுக்கு 3-7 நாள் ஆகும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஒரு புதுசாக வந்து நீங்கள் ஒரு பேன் கார்டு வந்து அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுவே நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் லிமிட்டடாக நீங்கள் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி செய்யும்போது அதுக்கும் அதே மாதிரி தான் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அதுக்கும் ஒரு லீகல் கன்சல்டன்ட் நீங்கள் வந்து கேட்டுக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஒரு 15-25 நாட்கள் வரைக்கும் இந்த ப்ரைவேட் லிமிட்டடாக ஃபார்ம் பண்ணுறதுக்கான டைம் வந்து தேவைப்படும், இன்னும் கூட அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி புதுசாக வந்து ஒரு பேன் கார்டும் இதுக்கு தேவைப்படும். வேற ஒன்றும் பெருசாக ஒன்றும் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஒரு கரண்ட் அக்கௌண்ட் தேவைப்படும், பேன் கார்டு தேவைப்படும், தென் வந்து அவ்வளோதான். உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பாக இருந்தால் நீங்கள் ஒரு டீல் போடுற மாதிரி இருக்கும். ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறது நல்லது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரமோஷன் எப்படி பண்ணலாம்? இப்போ நம்ம எல்லாமே ஆரம்பிச்சாச்சு டக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் நம்மளை தேடி வந்துருவாங்களா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க. எந்த ஒரு பிஸ்னஸுமே இந்த காலத்தில் ப்ரமோஷன் இல்லாமல் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். நார்மலாக நம்ம நிறைய பேரை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு சின்ன சர்க்கிளில் வட்டத்துக்குள்ளே பண்ணுறதுங்கிறது வேறு, நம்ம பெரிய அளவில் நம்ம பண்ணும்போது ப்ரமோஷன் இல்லாமல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போ ஒரு நியூஸ் பேப்பரில் நீங்கள் ஒரு ஆட் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா மனப்பந்தல் மேட்ரிமோனி சைட்ஸ் அப்படின்லாம் நீங்கள் நியூஸ் பேப்பரில் ஒரு பேஜில் பார்த்துருப்பீங்க. அது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹிந்து, தினத்தந்தி, தினமலர், அப்புறம் மாலை மலர், இதில் எல்லாத்துலேயுமே வருது. அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் ஆடு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கும் நிறைய டேட்டா கலெக்ஷன்ஸ் வந்து கிடைக்கும், டேட்டா கலெக்ஷன்ஸும் கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு நிறைய பேர் வந்து உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. அதே மாதிரி சேட்டலைட் சேனல்ஸ்லையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆடு கொடுத்துக்கலாம். நீங்களே இப்போ பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் சேனல்ஸில் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நல்லாவே நீங்கள் பார்த்துருக்கலாம். நெக்ஸ்ட்டு லோக்கல் டிவியில் ஆட் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் திடீர்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யலாம், கொஞ்சம் கேப் விட்டு ஒரு சுயம்பரம் மாதிரி நடத்தலாம். நம்மகிட்ட இருக்க எல்லா ஜாதகக்காரங்களையும் வர சொல்லிட்டு அவங்கள வந்து நம்மகிட்ட யார் யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அவங்களுக்கு தகுந்த ஆட்களை நம்ம என்ன செய்யலாம், சுயம்பரத்துக்கு வர சொல்லலாம். வர சொல்லி எல்லாரையும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசி அங்கேயே ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணி அங்கேயே முடிக்கிற மாதிரி நீங்கள் ஏற்பாடு பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போது நிறைய பேரை ஒரே நேரத்தில் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம், நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த கஸ்டமர்ஸ் மனப்பெண்களையோ அந்த பையனையோ மணமகனையோ தேடக்கூடியவங்களுக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பாமையோ, அதனால சுயம்பரம் வாரியும் நீங்கள் என்ன செய்யலாம், நடத்தலாம். இந்த மாதிரியெல்லாம் ப்ரமோஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த திருமண தகவல் மையத்தை நல்ல விதமாக ரன் பண்ண முடியும்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ ஒரு நமக்கு யார் யாரெல்லாம் இதுக்கு ஆள் வேணும், எத்தனை பேர் இதுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் வந்து நம்ம இன்சார்ஜாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ரெண்டு பேர் இருந்தால் போதும். நம்ம இன்சார்ஜாக இல்லை, நம்ம வெளியில இருந்து தான் இதை ரன் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆள் தேவைப்படும். நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்சார்ஜாக இருக்கோம் அப்படிங்கும்போது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஒரு ஆள் கண்டிப்பாக வேணும். ஏன்னா கம்ப்யூட்டர் வச்சுருக்கோம், அப்பப்போ நம்ம டேட்டா கலெக்ஷனை வந்து மாற்றணும், திருமணம் ஆனவங்களோட நேமை எடுக்கணும், புதுசாக வந்து சேர்க்கணும். அதேமாதிரி யாராவது வந்து நம்ம வந்து அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய அவங்க கேட்கக்கூடிய அந்த ப்ரொஃபைலை வந்து நம்ம காமிக்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வேணும். அதுக்கப்புறம் ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் வேணும். ஏன்னா இந்த கலெக்ஷன்ஸுக்கு போகிறதுக்கு வரத்துக்கு யார்ட்டையாவது திடீர்னு நம்ம கொண்டு போய் ஜாதகம் கொடுக்கணும்னா கொடுக்கறதுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ என்ஆர்ஐ கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்க, ரொம்ப ஹை லெவலாக இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு தனியாக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். அவங்க நேராக வந்து ஒவ்வொரு தடவையும் தகவல் மையத்தில் வந்து காண்டாக்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ அவங்க கேட்குற ப்ரொஃபைல் நமக்கு கிடைக்கும் போது அவங்கக்கிட்ட நம்ம ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்காக ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் வந்து தேவைப்படுது. அப்புறம் ஒரு ஆஃபீஸ் பாய், அப்புறம் டெலிகாலர் வேணும். நம்ம எதுவாக இருந்தாலும் கால் பண்ணி சொல்கிறதுக்கு ஒரு டெலிகாலர் தேவைப்படுவாங்க. இதில் வந்து மினிமம் வந்து ஒரு ரெண்டு பேர் வச்சுக்கிறது, ரெண்டு வேலையை கூட டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரே கூட டெலிகாலர் வேலையும் சேர்த்து செய்கிற இடமும் இருக்குது. நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இதை அமைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பென்சஸ் என்னென்ன செலவாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ சொன்னதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5000-10000, நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்களோ அதை பொறுத்து நீங்கள் ரெண்ட்டு கொடுப்பீங்க. சேலரி பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 25,000 வச்சுக்கோங்க. ஒரு 10,000, ஒரு 8,000, ஆஃபீஸ் பாய்க்கு ஒரு 5,000 அப்படின்னு நீங்கள் பிரித்தா கூட ஒரு 25,000 உங்களுக்கு சேலரிக்குன்னு போயிடும். அதுக்கப்புறம் இபி பில்ல மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5,000, மற்ற செலவுகள் எல்லாமே ஒரு 5,000 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது மினிமம் 20,000 போட்டிருக்கேன். 10,000 நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாம். எந்த அளவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரீச் ஆகும். அப்போ டோட்டல் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 வரைக்கும் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கான செலவு அப்படிங்கிறது இதில் வந்துடும். அப்போ செலவே வந்து 50,000-60,000 வருது அப்படின்னா, அப்போ அதில் ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அப்போ ப்ராஃபிட் என்ன இருக்கும், இவ்வளோ செலவு பண்ணுறோம், இந்த அளவுக்கு பெருசாக வைக்கிறோம், என்ன ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வச்ச உடனே ஒரு 3 மாதத்துலேயே நான் போட்ட காசெல்லாம் எடுத்துடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது அதுக்கான தொழில் இல்லை. நீங்கள் நல்லா விளம்பரம் பண்ணி நிறையா கஸ்டமர்ஸ் உங்களுக்கு வந்து கிடச்சி நிறைய பேர் இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க திருமணத்தை நடத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களே உங்களுக்கு ஒரு விளம்பரப்படுத்துவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லுவாங்க, ரிலேஷன்கிட்ட சொல்லுவாங்க, நாங்கள் இந்த இடத்துல தான் பார்த்தோம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஆகுறாங்க இல்லையா, அது வந்து இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். அது எந்த அளவுக்கு அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகுறாங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதில் ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹாராஸ்கோப் நம்ம கொடுக்கும்போது, ஒரு ஹாராஸ்கோப்புக்கு இப்போ சிட்டி பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30-50 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. நார்மலாக டவுன் சைடும் ஓரளவுக்கு 30 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க, 20-30 பண்ணுறாங்க. கிராமத்து பக்கம் பெரும்பாலும் இப்படி பார்க்கறது இல்லை, பெரும்பாலும் ரிலேஷனில் கொடுத்துக்கிறாங்க, இல்லைன்னா சொந்தக்காரவங்க மூலமாக அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, தேடிக்கிறாங்க, வரனை தேடிக்கிறாங்க. அப்போ தகவல் மையம்னு வைக்கும்போது ஒரு ஹாராஸ்கோப்புக்கு ஒரு 30-50 ரூபா வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 1 time ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, 10,000 வரைக்கும் வாங்குறாங்க. 1 time ரிஜிஸ்ட்ரேஷன், ஒரு தடவை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள், நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஜாதகம் வந்து பார்த்துக்கலாம், இங்கே எத்தனை ப்ரொஃபைல் வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10,000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. 1,000-10,000 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணக்கூடிய திருமண தகவல் மையம் இருக்குது. அப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு 50 பேர் நம்மக்கிட்ட வந்து சேர்றாங்கன்னா இதோட அமௌண்ட் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுவே மிகப்பெரிய கஸ்டமர்ஸ் ஒரு டாக்டர்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் ஹை லெவல் ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்க அவங்கெல்லாம் பார்க்கும்போது இன்னும் கூட ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து அதிகமாகுது. ஒரு சில வெப்சைட்டில் என்ன பண்ணுறாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க, அவங்க மெம்பர்ஷிப் ஃபீஸாக வாங்கிறாங்க. மந்த்லி இவ்வளவு, ஆன்வலி இவ்வளவு, இல்லை லைஃப் லாங் இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெம்பர்ஷிப் ஃபீஸாக வாங்கிக்கிறாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ஃப்ரீன்னு வச்சுருக்காங்க. அது அவங்கவுங்க எப்படி நடத்தலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை பொறுத்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இதை மாற்றிக்கலாம். அதே மாதிரி இன்னும் ஒரு சில தகவல் மையத்தில் சப்போஸ் திருமணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க ஒரு கமிஷன்ஸ் கூட அதில் வச்சுக்கிறாங்க.
இந்த மாதிரி இவ்வளோ கமிஷன் வந்து எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கமிஷன்ஸ் கூட இதில் என்ன செஞ்சுக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. முடிச்சு வச்சாக்கா எங்களுக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி கூட பேசிக்கிறாங்க. அதே மாதிரி இதில் ப்ரீமியம் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளாட்டினம், கோல்டு, சில்வர் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வெரைட்டிஸ் வைக்கிறாங்க. இந்த மாதிரி பல விதமாக இவங்க என்ன செய்கிறாங்க, இதுலேருந்து பணம் வாங்கிக்கிறாங்க. இது வந்து பணம் வந்து இவ்வளோ வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், லட்சத்துலேருந்து கோடி வரைக்கும் ஏர்ன் பண்ணக்கூடிய நிறைய மேட்ரிமோனி வெப்சைட்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதில் வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம உள்ளே போய் டேட்டா கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்து அதில் வந்து நம்ம எத்தனை மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்மளோட ஏர்னிங் வந்து இதில் மாறும். ஓகே, இப்போ இவ்வளோ சொல்லியாச்சு. இப்போ இதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது, என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அட்வான்டேஜ் அப்படிங்கிறது, இது வந்து ஒரு லாங் டேர்ம் பிஸ்னஸ். நீங்கள் ஒரு தடவை ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் லைஃப் லாங் இந்த பிஸ்னஸை ரன் பண்ண முடியும். நடுவில் இது கிடையாது அது கிடையாது நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அப்போ நமக்கு அடுத்தடுத்து நமக்கு கஸ்டமர்ஸ் வந்து இதில் கெயின் ஆகிட்டே தான் இருப்பாங்க. நம்ம நல்லா நடத்தக்கூடிய நிலைமையில் நம்ம நல்லா நடத்தணும் அப்படின்னா கஸ்டமர்ஸ் அடுத்தடுத்து நமக்கு கெயின் ஆகிட்டே இருப்பாங்க. அதனால் இது வந்து ஒரு லாங் டேர்ம் பிஸ்னஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வாண்டட் பிஸ்னஸ். கண்டிப்பாக இந்தியாவில் திருமணம் அப்படிங்கிறது இந்த மாதிரி பார்த்து தான் செய்கிறாங்க அப்படிங்கும்போது இது ஒரு வாண்டட் பிஸ்னஸ். கண்டிப்பாக திருமணத்துக்காக வரன் தேடுதல் அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அதனால இது ஒரு மோஸ்ட் வாண்டட் பிஸ்னஸ் சொல்லலாம். அதே மாதிரி ஹை ப்ராஃபிட் பிஸ்னஸ். சாதாரணமாக ஒவ்வொரு ஹேரோஸ்கோப்புக்கு இவ்வளோன்னு வாங்குகிறோம், அதுலேயும் நமக்கு ஏர்னிங் வருது, ரிஜிஸ்ட்ரேஷனில் வருது, மெம்பர்ஷிப்பில் வருது, மேரேஜ் கமிஷன்ஸில் வருது. இதுவே நீங்கள் அடிஷ்னலாக என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மேரேஜ் சம்மந்தமாக ஒரு சிலதை நம்ம அதோட சேர்த்து நம்ம வந்து வச்சுக்கலாம். டெக்கரேஷனுக்கோ இல்லை அந்த மாதிரி விஷயங்கள் கூட நம்ம இதோட என்ன பண்ணிக்கலாம், சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி சேர்க்கும் போது இன்னும் கூட ப்ராஃபிட் வந்து அதிகமாகும். அதனால இது வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் உள்ள ஒரு பிஸ்னஸ் தான். அதே மாதிரி முக்கியமாக இது ஒரு சேவை சார்ந்த தொழில் இல்லையா. மற்றதெல்லாம் வந்து சேவை சார்ந்த தொழிலில் வராது. நம்ம இது வந்து சர்வீஸ் செக்டர் பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கிறதுனால இதெல்லாம் இதோட அட்வான்டேஜஸாக நான் பார்க்குறேன். அப்போ டிஸ்அட்வான்டேஜ் என்ன, என்னென்னலாம் இதில் குறைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் காம்படிஷன் ரொம்ப ஹெவி. நிறைய பேர் இது வச்சுருக்காங்க, சின்ன சின்ன லெவல்லே இருக்காங்க, பெரிய லெவல்லே இருக்காங்க. அப்போ காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்கும். அப்போ காம்படிஷன் அதிகமாக இருக்கிறதுனால இதெல்லாம் நம்ம ப்ரமோஷன் வந்து அதிகமாக பண்ண வேண்டியிருக்கும். இப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் ஆடு கொடுக்கலாம், லோக்கல் டிவி சேனல்ஸில் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பரில் கொடுக்கலாம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பு, நெட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், வெப்சைட் யூஸ் பண்ணலாம், ஆப் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம இந்த காம்படிஷனை நம்ம தாண்டி நம்ம போகணும். அந்த அதனால் இது ஒரு ஹெவி காம்படிஷன் உள்ள ஒரு பிஸ்னஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சீசனல் பிஸ்னஸ். நடுவில் வந்து ஒரு 2-3 மாதம் வந்து என்ன செய்வாங்க, அப்படியே மேரேஜ் வந்து நடக்காத நாளாக இருக்கும். அதனால் அந்த நேரத்தில் இது சீசனல் பிஸ்னஸாக இருக்கும். ஆனால் இது வந்து பெரிய அளவில் பாதிக்கும்னு நான் நினைக்கல. சாதாரணமாக எப்படின்னாக்கா அந்த சீசன் இல்லாத டைம்லையும் பொண்ணு பார்க்குறதோ மாப்பிள்ளை பார்க்குறதோ யாரும் நிறுத்த போகிறதில்ல, வந்து பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. திருமணங்கள் மட்டும்தான் தள்ளி வைப்பாங்க. அதனால் இது வந்து ஒரு சீசனல் பிஸ்னஸ்ங்கிறது இந்த இதுக்கு உண்டு. ஆனால் இது அந்தளவுக்கு திருமண தகவல் மையத்தை பாதிக்காது. நெக்ஸ்ட்டு டேட்டா கலெக்ஷன். இது ஏற்கனவே சொன்னது தான், ரொம்ப 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 ஒரு ரிஸ்கான விஷயம். டேட்டா கலெக்ஷன் வந்து ரொம்ப ரியலாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். அந்த டேட்டா கலெக்ஷன் நம்ம கரெக்டாக எடுக்கணும். அதே நேரத்தில் நிறைய ஹை ப்ரொஃபைல்லாம் பார்க்கும்போது நிறைய டேட்டா கேட்பாங்க. ஒரு படிப்பு, ஒரு ஜாதகம் இதை மட்டுமே கேட்குறதில்ல, நிறைய கேட்பாங்க. இப்போ ஒரு பையனோட ஜாதகம் அப்படிங்கும்போது டக்குன்னு கொடுத்துருவாங்க, பொண்ணோடது அப்படிங்கும்போது ஃபோட்டோ கொடுக்க ரொம்ப யோசிப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அப்புறம் ஃபேமிலி பற்றியெல்லாம் ஒரு சிலர் கேட்பாங்க, ஹை ப்ரொஃபைலாக இருந்தால் அதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ டேட்டா கலெக்ஷன் நிறைய டேட்டா கலெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதை வந்து நல்லா என்ன பண்ண முடியும், ரன் பண்ண முடியும். அப்போ நிறைய தகவல் மையத்தோடு உங்களுக்கு தொடர்பு படுத்திக்கணும். நீங்கள் தொடர்பு படுத்திக்கிட்டு அப்படி ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரியான வசதிகளை நீங்கள் ஏற்படுத்திக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் ப்ரொமோஷன் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா விளம்பரம் ரொம்ப முக்கியமாக இருக்குது, அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த பணத்தை நீங்கள் தாராளமாக அதில் எடுத்துட முடியும். ப்ரொமோஷன் பண்ணியாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செஞ்சிட முடியும், எடுத்த முடியும். ரொம்ப ஜாக்கிரதையாக செய்யக்கூடிய ஒரு தொழில். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு தொழிலாக இது இருக்குது. அனைவருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு சேவை சார்ந்த தொழிலாகவும் இருக்குது.
இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பிஸ்னஸாக இருக்கிறதுனால தான் இந்த வீடியோ இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா தகவல் மையம் அப்படிங்கிறது நிறைய பேர் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இருந்தாலும் கூட ஏ டு இசட் எல்லா டீட்டெயிலும் சொல்லணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.